ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ரசிகை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் கிச்சன் ரசிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி நைட் வந்து அடை தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ஊற வைக்கலாங்கிறதும் செய்கிறதுங்கிறதும் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி அடை தோசைக்கு நான் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரேஷனில் வாங்குகிற துவரம்பருப்பாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த மாதிரி அடை பருப்புருண்டை குழம்பு இதுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 கப்பு அரிசி, 1 கப்பு வந்து துவரம்பருப்பு, அடுத்து அதில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. கடலைப்பருப்பு நிறையா சேர்த்திங்கன்னா அடை வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது அவ்வளோவா. துவரம்பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அதே 1/4 கப்பு அளவுக்கு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கும், 6 பேருக்கும் இது கரெக்டான அளவாக இருக்கும். உங்கள் வீட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டவோ குறைச்சோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா களைஞ்சிட்டு கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இது எப்படி ஆட்டதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து கழுவிட்டு நல்லா வேறு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கோம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை ஆட்டலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. இதுக்கு ஆட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன், இதை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இது நல்லா ஊறியிருக்கு. இப்போ அதை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 10 மிளகாய்க்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 மிளகு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் இதில் கண்டிப்பாக வேணும். கட்டி பெருங்காயம் இல்லை, பெருங்காயம் கண்டிப்பாக வேணும். அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இதுதான் இதுக்கு தேவை. இது வந்து நீங்கள் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மிக்சி ஜார்லேயே போட்டு ஆட்டுறதுனால ஆட்டிக்கலாம். நான் இன்றைக்கி நிறைய எடுத்துருக்கிறதுனால நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டுறேன். கிரைண்டரில் போட்டு ஆட்டினீங்கன்னா வரமிளகாயை மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் அரைக்க ஆடாது கரெக்டாக. அதனால் நான் மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் ஆட்டி நான் எடுத்து வச்சுட்டேன். நான் அதுக்கு வந்து கீரை வேணும், அதை முருங்கைக்கீரை, அதை பறிக்க தான் போயிட்டுருக்கேன். என் பையன் பார்த்திங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கான். அடைக்கி வந்து நான் மத்தியானமே ஊற வச்சுட்டேன், அதனால ஆட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, இதை பறித்து எடுத்துட்டு வரலாம். இது ஆடு வந்துச்சுன்னா அவ்வளோ கொய்யா இலையை மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு பாருவேன். அந்த ஆடு தான் நினைக்கிறேன், அவ்வளவு இலையும். முருங்கைக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பரா தளைஞ்சிருந்துச்சு, நான் அதை பறிச்சுக்கிறேன். இது சின்ன மரங்கிறதுனால நிறைய எல்லாம் வந்து பறிக்க முடியாது, அதனால நான் அடிக்கடி பொரியல்லாம் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நல்லா பெருசாக வரட்டுங்கிறதுக்காக பறிக்காமல் விட்டுருங்க. பூவெல்லாம் நிறையா பூத்துருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பறிச்சாச்சு. பூவும் பாருங்கள், மல்லிகைப்பூவும் ஒரு 4 பூக்கிட்ட பூத்துருந்துச்சு. நான் அதையும் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல பெரிய பூவாக இருக்குது, 4 பூ பூத்துருந்துச்சு. இன்றைக்கி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருக்கும், வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா வேகமாக தலைய மாட்டேங்குது, அதுதான் என்னன்னு தெரில. ஓகே, இப்போ இதெல்லாம் நல்லா ஆட்டி எடுத்துட்டே பாருங்கள். அடக்கி இது வந்து இந்த அளவுக்கு குறகுறன்னு கொஞ்சம் ரொம்ப வந்து நம்ம இட்லி மாவு அளவுக்கு நைஸாக ஆட்டி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறன்னு எடுத்துக்கோங்க. சோம்பு, மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் முதலே போட்டு ஆட்டிடுங்க. தேங்காயை மட்டும் ஆட்டி அள்ள போகும்போது மட்டும் கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பறிச்சுட்டு வந்த கீரை இதையும் இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இல்லை கருவேப்பிலை, கொத்தமல்லி, என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கீரை மட்டும் சேர்த்துக்கிறேன். கீரை வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இதில் நீங்கள் ஆட்டம் மாதிரி உப்பு சேர்த்து ஆட்டிக்கோங்க. நான் ஆட்டம் மாதிரி உப்பு சேர்த்துட்டேன். பத்தலையெல்லாம் மட்டும் நீங்கள் அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ கிரைண்டரில் கழுவி எடுத்த தண்ணி இருக்குல்ல, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதனால் நான் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இந்த பருப்பு அடை வந்து வெறும் அடையை விட முட்டை அடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுவும் ஊற்றும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள்.
நம்ம பருப்பு சேர்க்கறனால தான் இல்லை பெருங்காயத்தூள் சேர்க்குறோம், ஏன்னா வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமப்படும், அதனால தான் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ தோசைக்கல்ல காய வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடை வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும், அதாவது ரொம்ப வந்து நம்ம தோசை அளவுக்கு லேசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கணும். இதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றணும் இதுக்கு கொஞ்சம் கூட, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் வர வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க, ரெண்டு பக்கமும் இது திருப்பி போட்டு தான் எடுக்கணும். பார்த்தாலே தெரியும் மேலே மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அடுப்பில், அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்க இது ரெண்டு பக்கம் வெந்துருச்சு, இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடை ஊற்றி எடுத்தாச்சு, இப்போ இன்னொரு அடையை நம்ம ஊற்றிடலாம். அடை வந்து எனக்கெலாம் ரொம்ப சூடோடு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அடை, பொங்கல், மா இதெல்லாம் வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க அப்படியே சாப்பிடணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அப்படி கிடையாது, எல்லாமே ஆறி கொஞ்சம் ஆறி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து அவியல் வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக, ஆனால் இங்கே வந்து யாருக்குமே பிடிக்காது, விரும்ப மாட்டோம். ஆனால் சர்க்கரை, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெள்ளம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, ஜீனி வச்சு சாப்பிடாதீங்க. ப்ரௌன் சுகர் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. நல்லா கொதிக்க எடுத்த உடனே அப்படியே சாப்பிடணும், அந்த அளவுக்கு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என் பையன் இங்கேருந்து வந்துட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க எனக்கு கொடுக்காம அப்படின்ட்டு அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. இப்போ இந்த வெந்துருச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். அடை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஒன்று ஒன்றா சுடணும், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் முன்னாடியே சுட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ரெண்டு மூணு சுட்டு போட்டுட்டோம்னாக்கா அப்புறம் எல்லாேருக்கும் நம்ம ஊற்றி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் 6 பேருக்குமே அடை சாப்பிட்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்காக ஊற்றுறது. கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாேருக்கும் டிஃபன் வச்சு கொடுத்துருவேன். பாருங்கள் என் பையனை. இப்போ இந்த அடையும் வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இதில் நான் முட்டை அடை உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த முட்டை அடை. என் ஹஸ்பண்டுக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, நான் ஊற்றி கொடுத்துருவேன் எப்போவுமே. இது வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை ஊற்றுங்க. ஏன்னா முதலே முட்டையை ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்து சீக்கிரம் வந்துடும், அடை வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். இதில் கொஞ்சமாக சால்ட் பெப்பர் வேணால் சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா எல்லா பக்கமும் முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த அடையோட அடை அளவுக்கு முட்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பண்ணி பாருங்கள், இந்த அடை முட்டை அடை தோசை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் திருப்பி போட, இது வந்து ரொம்ப நேரம் பின்ன திருப்பி போட்டு வேக விடக்கூடாது, ஏன்னா வந்து முட்டை வந்து ரொம்ப ஹார்டாக வெந்துடும், நல்லா இருக்காது. அது கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் அளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த முட்டை அடை தோசையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நல்லா சூடோடையே சாப்பிடுங்க, ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. முட்டை அடை வந்து எப்போவுமே சூடாக சாப்பிட்டாதான் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி பண்ணது இல்லைன்னா இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அதோட பாத்திரம்லாம் கலந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே நம்ம டிஃபன் வேலையை முடித்த கையோட பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டோம்னாக்க நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சுமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி வரும்போதே கிச்சன் வந்து ரொம்ப டட்டியாக, அதுக்கப்புறம் சிங்கில் பாத்திரம்லாம் நிறைய கலந்துச்சுன்னா ஒரு மாதிரி பேட்ஸ் மெல்ல வரும். காலையில் எழுந்திரிச்சா நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நீட்டாக எப்போவுமே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது சூப்பராக இருக்கும், இந்த நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
இப்போ பாத்திரத்தெல்லாம் அப்பப்போ கழுவி வச்சுருங்க. இந்த மாதிரி நான் இருக்கிற பாத்திரத்தப்பெல்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சிட்றேன். நான் வந்து கபோர்டில் எடுத்து வச்சிட்றேன். மண்சட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கஷாயம் போட்டேன். அதை அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு இந்த மண்சட்டி கழுவாமையே இருந்துச்சு. சரி, அதையும் நம்ம கையோட கழுவி வச்சிடலாம். ஏன்னா மெயிலிட்ட வந்து நான் மண் பாத்திரம் இதெல்லாம் நான் போட மாட்டேன். அவங்க வந்து வேகமாக கழுவுங்கிறதுனால பாத்திரத்தை எதுவும் உடச்சிருவாங்கிறதா நான் மெயிலிட்ட எப்போவுமே மண் பானையெல்லாம் போடவே மாட்டேன். நானே தான் கழுவுவேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கழுவி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் கழுவிட்டு கையோட இந்த சிங்குக்கிட்ட இருக்கிற டைல்ஸு எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த சோப்பு வைக்கிற பாக்ஸையும் கையோடு கழுவி இந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கோம். இல்லைன்னா காலையில் அந்த சோப்பெல்லாம் கரைஞ்சி தண்ணியோடு வச்சிங்கன்னா சோப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும், ஒரு மாதிரி குளக்குளன்னு ஆயிரும். அது வேஸ்ட்டாக தான் போகும் உங்களுக்கு. அதனால் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். அது மாதிரி இந்த ஸ்க்ரப்பரு ஸ்பாஞ்சு இது எல்லாத்தையுமே கையோடு நல்லா கழுவிட்டு வச்சுருங்க. தண்ணி ஒடிகிற மாதிரி வச்சுருங்க. அப்போ காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு அது காஞ்சிருக்கும். ஈரமாக இருந்தாலும் எப்போவுமே அதில் ஃபங்கஸ் வந்துடும். இப்போ அதோட சிங்கையும் நம்ம அப்படியே கழுவி விட்டுடலாம். இந்த மாதிரி எப்போவுமே இந்த கிச்சன் கழுவி கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீட் பண்ணுவேன் எப்போவுமே. என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு டயர்டாக இருக்கும்ல, அன்றைக்கி வந்து அப்படியே சில பாத்திரங்கள் இருக்கும். காலையில் வந்து எங்கள் அத்தை விளக்கி கொடுப்பாங்க. நைட்டு விளக்குனா நானே பெரும்பாலும் எப்போவுமே நைட்டு விளக்கிடுவேன். எனக்கு முடியாத அன்னைக்கு மட்டும் எங்கள் அத்தை வந்து காலையில் நம்ம விளக்கி கொடுப்பாங்க. நான் வந்து சமையல் வேலை மட்டும்தான் பார்ப்பேன். அப்படி இருந்தால் என்ன தான் மெய்டு வந்து விளக்குனாலும் அவங்க ஒரு நேரம் தான் வருவாங்க. அது வந்து மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு காலையில் டிஃபன் லஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு செய்கிற பாத்திரம் போவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டீ குடிக்கிற பாத்திரம், நைட்டு டிஃபன் பண்ணுறது எல்லாமே சேர்ந்துடும். இப்போ பாருங்கள் கிச்சன் கவுண்டர் டப் வந்து எப்படி கிடக்குன்னு பாருங்கள். டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டப்பை பாருங்கள், இந்த நிலமையில தான் இருக்கும். இன்றைக்கி அடைங்கிறதுனால ரொம்ப வந்து கொஞ்சம் இதாகாமல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாவெல்லாம் சிந்தி இந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ க்ளீன் பண்ணிடலாம். ஹோம்மேட் லிக்யூட் வச்சு தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஹோம்மேட் லிக்யூட் வந்து வினிகர், அப்புறம் கொஞ்சமாக விம்ஜெல், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் மூணு மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டவல் வச்சு மைக்ரோஃபைபர் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுவேன். இப்படி தான் எப்போவுமே நைட் வந்து க்ளீன் பண்ணுவேன். அடுப்பு அப்புறம் கவுண்டர் டப்பு இது எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம். அதில் இருக்கிற அந்த மாவெல்லாம் ஊறுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு நல்லா நீட்டாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது உங்களுக்கு கவுண்டர் டப்பு எப்போவுமே நீட்டாகவும் மெயின்டைன் ஆகும். அதோட மேலே இருக்கிற டைல்ஸையும் கையோடு தொடச்சிடுங்க. எப்படி பார்த்தாலும் அந்த டைல்ஸும் வந்து உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். கையோடு தொடச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் சிங்கெல்லாம் கழுவி விட்டாச்சு. இந்த ப்ரஷ்ஷையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நீட்டாக வைப்பர் வச்சு நல்லா தள்ளி விட்ருங்க. கவுண்டர் டப்பு அப்புறம் அடுப்பு இந்த மாதிரி சிங்கு எல்லாமே கழுவி விட்டது முடிச்சாச்சு. இப்போ இது கழுவி விட்டதுக்கப்புறம் சிங்கில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஊற்றிக்கோங்க. லைசால் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த பேட்ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லாயிருக்கும். அது நைட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சிங்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் அந்த டைமில் ஊற்றி நல்லா சிங்கை வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். சிங்கு வந்து எப்போவுமே ட்ரையாக இருந்துச்சுனாலே எந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவுமே வராது. எங்கள் வீட்டில் இது வரைக்கும் எந்த கரப்பாம்பூச்சி இது வரையும் வந்ததே கிடையாது. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதோட இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து மாட்டிடலாம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் விளக்கிட்டே இருக்கும்போது ஒரு சாங் ஒன்று பாடினாங்க, நான் அதை அப்படியே எடுத்துருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் வந்து கூடும் பின்னோடும் நான் தாடும் கூட்டமே எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து. நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து என் கிச்சனில் தான் உட்காந்துருப்பாங்க நான் வேலை முடிக்கிற வரைக்கும். அப்போ இந்த பாடின பாட்டை தான் நான் அப்படியே வீடியோவில் வந்திருக்கு. இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகுடன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.